எதிராக கேரளா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநில அரசுகள் சட்டமன்றங்களை கூட்டி மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றியது போல தமிழக சட்டமன்றத்திலும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகள் சபாநாயகரிடம் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருந்தோம். அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை நிராகரித்த நிலையில் இப்போது மக்கள் மன்றத்தை நாங்கள் ஆடியிருக்கின்றோம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாத இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை கண்டித்து பெருவாரியான மக்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்தை நோக்கிய ஒரு பேரணியை நடத்தவிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இந்த பேரவையில் காலை நேரத்தில் கையெழுத்திட்டு கலந்து கொண்டு விட்டு அந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இங்கிருந்து நாங்கள் புறப்படுகின்றோம். தமிழக அரசு மக்கள் எழுச்சியை கவனத்தில் கொண்டு நாளை ஒரு நாள் இருக்கிறது, இன்னும் 24 மணி நேரம் முழுமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனநாயக சக்தியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, நாங்கள் வந்து இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்கள்லாம் புறப்படுறோம்.